விஎஸ் அல்டிமேட் ஒயிட் சேனல் யாரெல்லாம் பார்த்துட்டு வரீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷோராக 5000 ரூபா வரை நான் கம்மி பண்ணி தரேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ராயல் என்ஃபீல்ட்லேருந்து பார்ப்போம், மெட்டல் கிரேனு சொல்லுவாங்க, கேடிஎம்ல ஆர்சி 200 பார்ப்போம், அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். யமஹாவில் R15 V3 பார்ப்போம், 2020 மாடல், இதுவும் ஒரே ஓனர் தான், வண்டி தெளிவாக இருக்கும், வண்டி மூணு வண்டியுமே பக்கா தெளிவாக இருக்கும். NS 160 பார்ப்போம், அடுத்து NS-ல 125 பார்ப்போம், அடுத்து பல்சர்ல 150 பார்ப்போம், அடுத்து யமஹாவில் எஃபிசெட்டு வெர்ஷன் 2 2017 மாடலு வண்டி எங்கேயுமே இல்லை. வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா திருச்சி பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற அகமத் பைக் கன்சல்டன்சிக்கு தான் வந்திருக்கோம். இவங்கள்ட்ட எக்கச்சக்கமான பைக்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல இவங்களோட வீடியோவை ரெகுலரா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இன்னைக்கு இந்த வரிசையில இந்த வாரம் இவங்கள்ட்ட என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான பிரைஸ் ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக எந்த அளவு குறைச்சு கொடுக்க போறாங்க, இப்படிப்பட்ட எல்லா டீடைல்ஸையும் ஒண்ணு விடாம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போஸ்ட் பண்ற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருச்சி தென்னூர் பட்டாபிராமின் தெருவில் இருக்கு. இப்போ நீங்கள் கோர்ட்டு சைட்லேருந்து வரீங்கன்னா நம்ம மாருதி ஹாஸ்பிட்டல்னு ஒரே ரோடு தான். நீங்கள் ஒரே எங்கேயே கேட்க வேணா பட்டாபிராமி ஸ்ட்ரீட் எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க. இது சப்போஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க, எங்கேன்னு தெரியலன்னு கேட்டிங்கன்னா நேராக பஸ்ஸில் வரீங்கன்னா நேராக திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. அங்கேருந்து ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா நேராக தென்னூர் கேஎம்சி ஹாஸ்பிட்டல்னு சொன்னீங்கன்னாவே நம்ம கடை முன்னாடியே கொஞ்சம் வந்து பக்கத்தில் இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து கூட நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லோன் போகிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஒரு 50-70 கிலோமீட்டர் வர பண்ணலாம். ஒரு புதுக்கோட்டை இந்த சைடு தஞ்சாவூர் ஒரு 50-60 கிலோமீட்டர் மேக்ஸிமம் நான் வர பண்ணலாம். லோன் எவ்வளோ வரைக்கும் நீங்கள் லோன் பண்ணி தருவீங்க நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு 2 லட்சரூபா இந்த வண்டிக்கு நீங்கள் 2 லட்சரூபா பார்க்குறீங்கன்னா நீங்கள் இன்ஷியல் அமௌண்ட் வந்து நீங்கள் 1 லட்சரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு 90,000 ரூபா 1 லட்சரூபா லோன் தருவாங்க, நீங்கள் மீதி தர மாதிரி இருக்கும். விஎஸ் அல்டிமேட் ஒயிட் சேனல் யாரெல்லாம் பார்த்துட்டு வரீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷோராக 5000 ரூபா வரை நான் கம்மி பண்ணி தரேன். 30,000 ரூபாயிலிருந்து 2 லட்சரூபா வர வண்டி இருக்குது. நம்ம ஒவ்வொரு வண்டியாக எல்லா வண்டியும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ராயல் என்ஃபீல்ட்லேருந்து பார்ப்போம். ரெண்டு வண்டி இருக்குது, ரெண்டு வண்டியுமே பார்ப்போம். 2021 மாடல் இது. இது பார்த்தீங்கன்னா 14,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், வண்டி அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும், ரெட் கலரு. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சைலன்சர் கூட போட்டிருக்காங்க. நம்மளுக்கு அந்த பழைய இந்த ஒரிஜினல் சைலன்சர் வந்து சவுண்டே வராது. எக்ஸ்ட்ரா சைலன்சர் போட்டு வண்டி சூப்பராக இருக்கும். வண்டி எரிச்சு நம்பரும் ஒரே ஓனர் தான், எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. வண்டி அப்படியே நீங்கள் புதுசில் எடுக்கிற மாதிரி தான். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1.85 சொல்கிறேன். புதுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.35 வருது. நான் ஏதோ நான் உங்களுக்கு நான் கம்மி பண்ணி கூட தரேன். 1.85 சொல்கிறேன், ஏதோ மண்ணும் கூட கம்மி பண்ணி தரேன். ஒரே ஓனர் தான். அது அப்படியே பக்கத்தில் இன்னொரு ராயல் என்ஃபீல்டு பார்ப்போம். இது வந்து கிரே கலரு, இது பேர் கன் மெட்டல் கிரேன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா TN50 நம்பரு, திருவாரூர் நம்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபேன்சி நம்பர் பார்த்தீங்கன்னா, இது 3355 ஒரு நம்பரு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் 1.80 சொல்கிறேன். 2020 மாடல். இது நம்ம பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரே ஓனர் தான் வண்டி, இதுவும் பக்கா கண்டிஷனில் இருக்குது. ரெண்டு வண்டியுமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. இப்போ ரெண்டு வண்டிக்கு நான் லோன் ஆப்ஷன் சொல்லிடுறேன், ஃபைனான்ஸ் ஆப்ஷனு. இப்போ ரெண்டு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 80 சாலிடாக 80 இல்லை 90 கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக கட்டுற மாதிரி இருக்கும். மீதி நம்ம லோன் போட்டு தரலாம். சிபில் ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கு நம்ம கரெக்டாக 90 ரூபா வரைக்கும் லோன் பண்ணலாம். இப்போ நம்ம கேடிஎம்மில் RC 200 பார்ப்போம். இதுதான் அந்த 2 லட்சரூபா வண்டி சொன்னது, 2020 மாடலு. இப்போ இந்த ஓல்டு பேஸ் வந்து புதுசில் வர்றது இல்லைனால இந்த வண்டி கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்குது. இப்போ இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2 லட்சரூபா வருது. நான் சப்ஸ்கிரைபுக்காண்டி கண்டிப்பாக நான் ஒரு 5000 ரூபா குறைச்சி 1,95,000 ரூபாய்க்கு தரேன் நான் கண்டிப்பாக. இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் நம்பரு, வெறும் 9000 தான் ஓடி இருக்குது கிலோமீட்ரு. இதோட லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லட்சரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்து யமஹாவில் R15 V3 பார்ப்போம். வெர்ஷன் 3 மூணு வண்டி இருக்குது. மூணுமே ஒரே கலரு, ஒரே ரேட்டு தான், ஒரே மாடல் தான். மூணுமே 2020 மாடலு. கிலோமீட்டர் மட்டும் மூணு வண்டிக்குமே கொஞ்சம் மாறுது. இப்போ இந்த மொதல் வண்டி நிற்கிறா பார்த்தீங்கன்னா 2020 மாடலு.
நான் 160,000 ரூபா சொல்கிறேன். இது வந்து செகண்ட் ஓனர், வண்டி 9,000 தான் ஓடி இருக்கு. வண்டி இது ஃபுல் ஃபிட்டிங்கோடு இருக்கும். இதோட லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 70 கட்டுற மாதிரி இருக்கும். சிபில் இருக்கிறோம் உங்களுக்கு. அடுத்து ரெண்டாவது உள்ள வண்டியை பார்ப்போம். அது வந்து மதுரை நம்பர் வண்டி, 2020 மாடல் தான். அதுவும் அதுவும் 160 தான் சொல்கிறேன். இதோ கொஞ்சம் முன்னப்பனா பேசித்தரேன். இதுவும் ஒரே ஓனர் தான், வண்டி தெளிவாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் 70 ரூபா வேணும். அடுத்து பக்கத்தில் ஒன்று இருக்குது, அதுவும் அதே சேம் தான், 20 மாடலு. 160 சொல்கிறேன், நான் ஏதோ கம்மி பண்ணித்தரேன். அதே மாதிரி 70 ரூபா வேணும் அதுக்கும். வண்டி மூணு வண்டியுமே பக்கா தெளிவாக இருக்கும். நீங்கள் எந்த வண்டி வேணுமோ நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். அப்படியே பக்கத்தில் என்எஸ் 160 பார்ப்போம். பல்சர் என்எஸ் 160, அது பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா சொல்கிறேன். 2018 மாடலு. வாங்க ஏதோ கொஞ்சம் முன்னப்பினா பேசிக்கலாம். இதோட லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 30 ரூபா கொடுத்தா போதும், மீதி லோன் போட்டுக்கலாம். என்எஸில் 125 பார்ப்போம். லேட்டஸ்ட்டு மாடல் வந்தது இப்போ வந்ததுலையே பல்சரில், 2021 மாடலு. பார்த்தீங்கன்னா புதுசு இன்றைக்கி 135 கிட்டே வருது. இப்போ நான் சொல்கிறது வந்து 1 ரூபா சொல்கிறேன், ஏதோ கொஞ்சம் முன்னப்பினா பேசலாம். இதோட லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50 ரூபா தர மாதிரி இருக்கும். அடுத்து பல்சரில் 150 பார்ப்போம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வண்டி தான் இந்த மாடல். பார்த்தீங்கன்னா ட்வின் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க, அதாவது டபுள் டிஸ்க்கு கட் சீட்டு வந்துடும் உங்களுக்கு. அந்த பழைய 180 மாடல் வண்டியிலேயே 150 சிசியில் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 2019, நான் 85 சொல்கிறேன், ஏதோ கொஞ்சம் முன்னப்பினா பேசலாம். அடுத்து எமகாவில் எஃபிசெட்டு வெர்ஷன் 2 பார்க்கலாம். ரெண்டு வண்டி இருக்குது ஒரே கலரில். ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா 2018 மாடல் தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 80 சொல்கிறேன், ஏதோ கொஞ்சம் முன்னப்பினா பேசலாம். ரெண்டுமே தெளிவாக இருக்கும். ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 40 ரூபா தர மாதிரி இருக்கும். அடுத்து பேஷன் ப்ரோவில் பார்ப்போம். லேட்டஸ்ட் மாடல் 2020 மாடலு. இது பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாம் தெளிவாக இருக்குது. இப்போ வந்து லேட்டஸ்ட் BS6 மாடல்னு சொல்லுவாங்க அது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 65 ஸ்கோர் பண்ணுறோம், ஒரு 62 ஃபைனல் பண்ணலாம். இப்போ நம்ம இதோட ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 20 ரூபா இருந்துச்சுன்னா மீதி லோன் போட்டுக்கலாம். அடுத்து பக்கத்தில் ஒன்று நிற்கிது பாருங்கள், அதே மாடல் தான் சேமு, 2020 மாடலு. இது 68 கேட்குறாங்க, ஒரு 65 ஃபைனல் பண்ணலாம். ஏன்னா இது வந்து வண்டி திருச்சி நம்பரு, இது வந்து TN32 நம்பரு. பல்சரில் 150 பார்ப்போம். முன்னாடி பார்த்தா அதே சேம் கலரு, 2018 மாடல் அது. அது பார்த்தீங்கன்னா நான் 80 சொல்கிறேன், நான் சப்ஸ்கிரைபுக்காக கண்டிப்பாக ஒரு 75 ரூபாய்க்கு அந்த வண்டியை தரேன். 2018 மாடல் பல்சர் 150. அதுக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 30 ரூபா. அடுத்து எமகாவில் R&5 வெர்ஷன் 1 பார்க்கலாம். வண்டி ரொம்ப டிமாண்டான வண்டி, 2017 மாடல். வண்டி எங்கேயுமே இல்லை, இந்த சீட்டு தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க பின்னாடி யாரும் உட்காரத்துக்கலாம். இந்த R&5 வெர்ஷன் 1 பார்த்தீங்கன்னா 17 மாடலு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 65 சொல்கிறேன், ஏதோ கொஞ்சம் முன்னப்பினா பண்ணி தரலாம். இதோட ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 30 ரூபா கொடுத்தீங்கன்னா மீதி லோன் போட்டுக்கலாம். அடுத்து பஜாஜில் அவெஞ்சர் பார்ப்போம். 180 ஸ்ட்ரீட்டு இது, அவெஞ்சர் 180 ஸ்ட்ரீட்டு. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2018. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 65 சொல்கிறேன். வண்டி ஒரே ஓனர் தான், வண்டியெல்லாம் தெளிவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 30 ரூபா கொடுத்தீங்கன்னா மீதி லோன் போட்டு தரலாம். வண்டி 65,000 ரூபா வரும். நேரில் வாங்க, ஏதோ கம்மி பண்ணி பேசித்தரேன். இது பாருங்கள், நான் 30 ரூபா சொன்ன வண்டி இது தான், 2014 மாடலு, 14 மாடலு. திருச்சி நம்பர் ஒரே ஓனர் தான். 30 ரூபா சொல்கிறேன். நான் சப்ஸ்கிரைபுக்கு யாருக்கு தேடி வந்தாலும் 28,000 ரூபாய்க்கு தரேன் இந்த வண்டியை. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ஆப்ஷன் கம்மி தான், ஒரு 10,000 ரூபா ஃபைனான்ஸ் பண்ணலாம். நீங்கள் தான் மீதி தர மாதிரி இருக்கும். அதுவும் லோக்கல் ஃபைனான்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. லோக்கலில் உள்ளவங்க மட்டும் தான் லோன் போட முடியும், வெளியூர் யாரும் லோன் போட முடியாது இந்த வண்டிக்கு. வண்டி நல்லா தெளிவாக இருக்குது, திருச்சி நம்பர் ஒரே ஓனர் தான். பார்த்தீங்கன்னா MT15 பார்ப்போம். எமகாவில் MT15 ரொம்ப டிமாண்டான வண்டி தான் இது. இப்போயே நம்மள்கிட்ட ஒன்று தான் இருக்குது இப்போ ஸ்டாக்கில், திருச்சி நம்பர் ஒரே ஓனர். வண்டி எல்லாமே பக்காவாக இருக்குது, 14,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பார்த்தீங்கன்னா 2021 நம்ம ஒரு 160,000 ரூபா சொல்கிறோம், ஏதோ கொஞ்சம் நம்ம முன்னப்புனா பண்ணி தரலாம். ஒரு 5,000 ரூபா நம்ம குறைச்சி தரலாம் சப்ஸ்கிரைபுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்கிட்ட ஒரு இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்தது 2021 NS160. வண்டி எல்லாம் தெளிவாக இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 110 சொல்கிறேன், ஏதோ கொஞ்சம் முன்னப்புனா நம்ம பேசலாம். 2021 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அகமது பைக் கன்சல்டன்சி ஓனர் அவங்கள்ட்ட என்னென்ன பைக் கலெக்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக எந்த அளவுக்கு ஆஃபர் பண்ணி தர போறாங்க, இஎம்ஐ எவ்வளவு தூரத்துக்கு பண்ண போறாங்க, இப்படிப்பட்ட எல்லா டீடைல்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ஒன்று விடாம எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த தகவல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உள்ளிட்ட விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் தினேஷ்.